Welcome to Teaching Nandhini channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் டைப் ஒன்று லெசன் ஒன்று தாங்க. அதாவது உங்கள் உணர்ச்சிகளை ஆங்கிலத்தில் எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோ மூலமா கற்றுக்க போகிறோம். இதில் டைப் ஒன்றுன்னு போட்டிருக்கேன். அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இங்கிலீஷ் பயன்படுத்துவீங்க, ஒரு சிலருக்கு சுத்தமாக தெரியாது, ஒரு சிலருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி பல விதங்கள் வந்து இருக்குதுங்க. அந்த விதங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒவ்வொரு டைப்பாக பிரிச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் அழகாக ஆங்கிலத்தில் பேச முடியும். நிறைய பேர் ஆங்கிலத்தில் வந்து சரியா செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் தெரியல. அவங்க சொல்கிறது புரியுது, நான் வந்து எப்படி பேசணும்னு தெரியல, அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியல, எனக்கு தமிழில் தெரியுது, அந்த உணர்ச்சிகளை வந்து எனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல தெரியல, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டைப் ஒன் வீடியோங்க. இப்போ நம்ம இந்த டைப் ஒன் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியது அல்லது ஒரு விஷயத்தை தவிர்க்கக்கூடியது இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்கள் தமிழில் வந்து உபயோகப்படுத்துகிறீங்களோ அதை அப்படியே ஆங்கிலத்தில் அந்த வேர்டை நீங்கள் எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா நம்ம இந்த டைப் ஒன் வீடியோஸில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லெசன் ஒன்று தான் நம்ம கற்றுக்க போகிறோம். நான் கோபமாக இருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் தமிழில் ஒரு இடத்துல பயன்படுத்துகிறீங்க, அப்போ இந்த இடத்துல ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் ஆங்க்ரி, ஐ ஆம் ஆங்க்ரி. இது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல இங்கிலீஷில் எப்படி பேசணும்னா, இட்ஸ் அமேசிங், இட்ஸ் அமேசிங். நான் சோர்வாக இருக்கிறேன், நான் சோர்வாக இருக்கிறேன். ஐ ஆம் டயர்ட், ஐ ஆம் டயர்ட். ஜோ பதட்டமாக இருக்கிறார். நம்ம மற்றவங்களுடைய உணர்ச்சியை வந்து மற்றவங்க கிட்ட சொல்கிறதுக்கு வந்து பயன்படுத்துறது தான் ஜோ பதட்டமாக இருக்கிறார். அப்போ ஆங்கிலத்தில் நம்ம எப்படி சொல்லணும், ஜோ இஸ் நர்வஸ், ஜோ இஸ் நர்வஸ். அது மிக நன்றாக உள்ளது, அது மிக நன்றாக உள்ளது. அந்த இடத்துல ஆங்கிலத்தில் தட் இஸ் வெரி குட், தட் இஸ் வெரி குட். எனக்கு அழுத்து விட்டது, எனக்கு அழுத்து விட்டது. ஐ எம் போர்டு, ஐ எம் போர்டு. எனக்கு கவலை இல்லை, எனக்கு கவலையே இல்லை. ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். மேரி சோகமாக இருக்கிறாள், மேரி சோகமாக இருக்கிறாள். மேரி இஸ் சேட், மேரி இஸ் சேட். என்ன தவறு செய்தான் ஜான், என்ன தவறு செய்தான் ஜான். வாட்ஸ் ராங் ஜான், வாட்ஸ் ராங் ஜான். எவ்வளவு சுலபம், எவ்வளவு சுலபம். ஹவ் கூல், ஹவ் கூல். அவர் ஒரு சிறந்த மனிதர், அவர் ஒரு சிறந்த மனிதர். ஹீ இஸ் எ கிரேட் பர்சன், ஹீ இஸ் எ கிரேட் பர்சன். குடும்பம் மகிழ்ச்சியாக உள்ளது, குடும்பம் மகிழ்ச்சியாக உள்ளது. த ஃபேமிலி இஸ் ஹாப்பி, த ஃபேமிலி இஸ் ஹாப்பி. பெண்
அமைதியாக இருக்கிறாள். பெண் அமைதியாக இருக்கிறாள். The woman is calm. The woman is calm. என்ன தவறு? என்ன தவறு? What's wrong? What's wrong? அவர் பசியுடன் இருக்கிறார். அவர் பசியுடன் இருக்கிறார். He is hungry. He is hungry. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக நீங்கள் இங்கிலீஷ் வந்து எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி பேசணுங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து தமிழில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பேசணும் அப்படிங்கிறத அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த இடத்துல நீங்கள் இங்கிலீஷை அந்த வேர்டை நீங்கள் கொண்டுட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிலம் பேசுகிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.